எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். எல்லாம் ஓட்டு போட்டு கையில் மையோட பெருமையோடு நாம் இப்போது எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருக்கோம். பாவம் அந்த யாருக்கு ஓட்டு விழுந்திருக்கு, நாம் ஜெயிப்போமா, ஒன்றாவது இடமா, ரெண்டாவது இடமா, மூணாவது இடமா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்பட்டு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அரசியல் என்பது ஒரு சமூக சேவை செய்வதற்கு அங்கீகாரம் உள்ள ஒரு பதவி அப்படின்னு நினச்சா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சா மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம். வாய்ப்பு கொடுக்கலையா, சரி ஓகே, நம்ம அந்த வாய்ப்புக்கு நம்மளே தயார் பண்ணி கொள்ளலாம் அப்படின்ட்டு அதையே சோசியல் சர்வீஸு அந்த பதவி இல்லாமல் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. இதுதான் என்னுடைய கான்செப்ட் அரசியலை பொறுத்த வரைக்கும். அதனால் உடனே இப்போ அது ஜெயிச்சது இது ஜெயிச்சது அப்படி இப்படின்லாம் பேசாமல் இருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த அரசியலை வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திருப்பி திருப்பி இதை பேசக்கூடாதுன்னு ஏதோ சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. தெரியல, தமிழ்நாட்டில் இருக்கிற தொலைக்காட்சிகள்லாம் வந்து இப்போ அடுத்தது பெங்களூர் தேர்தலை பற்றி பேசுவாங்க. இது ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பெங்களூரில் இது கர்நாடகா இன்றைக்கி தான் தேர்தல் நினைக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு கட்டமாக 7 கட்டமாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ். நம்ம நாங்கள் பெங்களூர் பற்றி தானே பேசுகிறோம், நாங்கள் மாண்டியாவை பற்றி தானே பேசுகிறோம், மைசூரை பற்றி தானே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சொன்னால் வந்து ஒருத்தர் பாயில் போந்தால் நான் இன்னொருத்தர் தடுக்கில் போடுறேன், வேறு இன்னொருத்தர் நான் கோலத்தில் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்தது அது விடுங்க, நாம் நம்ம லைஃபை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஓகே, அதுதான் எனக்கு எப்போதுமே நான் நினைக்கக்கூடிய விஷயம். நம்மளை ஒருத்தர் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எனக்கு அங்கீகாரம் கொடுக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு பாவம் அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி ஏதோ லேசாக அப்படி தூசி இருந்தால் அப்படி தட்டுறோம்ல, அந்த மாதிரி தட்டிட்டு போயிடணும். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு வாழ்க்கையிலேயே பெரியவரியாக இருந்தால் ஏதோ பின்னாடி எங்கள் அப்பா, எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் அது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் ஃபேமிலி, என்னுடைய மனைவி, என் குழந்தைகள், அதுக்கு அப்புறம்தான் எல்லாமே. அவ்வளோதான். அது அதனால் அதை பற்றி நான் கவலைப்படவும் மாட்டேன். இது என்னுடைய வாழ்க்கை முறை. அதனால் அதை பற்றி நம்ம எதையும் பெருசாக பரபரப்பாக பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என் கருத்து. ஓகே, நம்மளுடைய திரைப்பயணத்தில் இன்றைக்கி வந்து சுப முகூர்த்தம். இந்த சுப முகூர்த்தம்ங்கிறது மேடையில் நல்லா போன ஒரு ட்ராமா. பிரசன்னா கணேஷ் அவங்க வந்து அந்த ட்ராமா ட்ரூப்பு. பிரசன்னாங்கிறது என்னுடைய நல்ல நண்பன், அதே சமயத்தில் விசுவினுடைய பரமார்த்த சிஷ்யன். விசுவுடைய தியேட்டர் குரூப்லேருந்து வந்ததுனால அவன் வந்து அவனை ஒரு ஜூனியர் விசுவாகவே பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அவன் பேர் சேகர்னு பேர், ஆனால் அவனை பிரசன்னா அப்படின்னு மாற்றி வச்சுட்டு அவங்க வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கிளாஸ்மேட் பிரசன்னா. ஸோ இது வந்து இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் கதை வசனகர்த்தா. ஆனால் இந்த நாடகத்தை வந்து வேதம் புதிது கண்ணன் எழுதி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய் இதை வந்து குடும்பம் ஒரு கதம் எடுத்த அவர் தான் நினைக்கிறேன். அவர் தான் எடுத்தார் இந்த படம். அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட படம் இது. கேமராமேன் பிஎன் சுந்தரம், மிகப்பெரிய ஃப்ரெண்ட், பெரிய கேமராமேன். அவங்களாம் வந்து லைட் பண்ணாங்கன்னு சொன்னால் இங்கே லைட் பண்ணால் அது அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபீட்டுக்கு எல்லாம் ஃபோக்கஸில் இருக்கும். சில பெரிய வீடு 5 கட்டு வீடு காட்டுறாங்கன்னா அந்த ஃப்ரண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபோக்கஸில் இருக்கும். இப்போ பார்த்தா இங்கே ஃபோக்கஸ் வந்தால் இங்கே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வருது. அந்த அளவுக்கு அப்ரச்சரை திருப்பி வச்சு என்னத்தையோ பண்ணி எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ எடுக்கிறது தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைல். பாலு மகேந்திரா வந்ததுக்கப்புறம் அது வேறு ஸ்டைல், பேக் லைட். ஆனால் ரெண்டு பக்கம் பேக் லைட் வரும். ஒரு தடவை அவர்கிட்டயே நான் கேட்டேன், எப்படி சார் ஒரு சூரியன் தானே இருக்கும், ரெண்டு பக்கம் பேக் லைட் வருது எப்படி அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை சார் அது ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக, அந்த பியூட்டிக்காக பண்ணேன். சரி சார் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து சுலோஷனா, அப்புறம் வந்து என்னுடைய பேர் வந்து அருந்ததி. என்னுடைய பேர் இதில் தான் ஒரு ரொம்ப ஃபேமஸ் டைலாக் வரும். ஒரு பேப்பர் திருத்துறதுக்காக மெட்ராஸுக்கு வந்தேன், சாயங்காலம் பீச்சுக்கு போனேன், பீச்சு பூட்டியிருந்தது, அதான் அப்படியே இங்கே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு. பொண் தன்னுடைய வருங்கால மனைவியை பார்க்குறதுக்காக மாமனார்கிட்ட வந்து
பேசுகிற டைலாக் அது. கையில் காசே இல்லாமல் உருட்டி பரட்டி எதை வேணால் பண்ணி எப்படியாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு அப்பா, ஜெகஜால கில்லாடி. அதாவது அதுதான் வந்து பிரசன்னா பண்ணின ரோல். அது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்ட்ராடினரி ரோல். ஐ திங்க் அது ராம் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் கிருஷ்ணவேணி ராம் அப்புறம் கமலா தியேட்டர்லலாம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அன்றைக்கி நைட்டு ரொம்ப நேரம் பிரசன்னா கணேஷ்லாம் அந்த கட் அவுட்லாம் பார்த்து இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் பார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தெல்லாம் ஞாபகம் வரும் நமக்கு. அந்த படம் கொஞ்சம் பெரிய ஃபைனான்ஸ், நான் பண்ண படங்கள் எல்லாமே லோ பட்ஜெட் படங்கள், அதனால் அன்றைக்கி கார்த்தால் போனால் கடை கடை கடன் முடிக்கணும்னு நினைப்போம். டைலாக் வரலையா, ஐயோ என்ன டைலாக் வரல, எது வரல, சரி அதுக்கு மேலே எதை பேசலாமா, அதை பேசலாமா, அதுக்குள்ளே இந்த சீனை ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ ஷூட் பண்ணி இத்தனை நாளைக்குள்ளே சீக்கிரம் முடித்தாதான் நமக்கு அந்த பட்ஜெட் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கெல்லாம் இருக்கிற மாதிரி 10 மடங்கு 15 மடங்கு எல்லாம் எடுத்து கட் பண்ணி தூக்கி எறிஞ்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதையும் சரியாக எடுக்க போய் ஜனங்க அதை தூக்கி எறிஞ்சு அது எவ்வளோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது இந்த படங்கள் வந்து ஒரு ஃபேமிலி அந்த ஸ்டைல், அது அந்த ஃபேமிலி டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் அப்படியே மொத்தமாக இப்போது டெலிவிஷனுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ ஒரு படம் எடுத்துகிட்டு ஒரு படம் 2 மணி நேரம்னா அந்த 2 மணி நேர கதையை அப்படியே எடுத்து ஒரு சீரியலில் வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட அதை 1 வருஷம் அதை ஓட்ட முடியும். இந்த ஒரு சீனையே 20 சீன் ஆக்கினா ஆச்சு, 1 மாதத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி படத்தில் 60 சீன் இருக்குன்னா அதை அப்படியே மாற்றி மாற்றி எடுத்துன்னு போனால் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் தாராளமாக போகும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஒரு இது ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிம், ஒரு எல்லாராலும் ரசிக்கப்பட்ட ஒரு படம், ஏன்னா ஆல்ரெடி ரசித்த ஒரு நாடகம் அந்த நாடகத்தை பண்ணதுனால. பட் ரொம்ப பெரிய ஹிட்டு கிடையாது, 4 வாரம் போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி போன படம். அது 1 நாள் எடுத்துட்டாங்க 2 நாள் எடுத்துட்டாங்கன்னு அந்த மாதிரி எடுக்கல. ரொம்ப இதில் வந்து எனக்கு பேர் வந்து இது, அப்புறம் நம்ம பிரசன்னாவுடைய ஒய்ஃப் வந்து கமலா காமேஷ், அப்புறம் கணேஷ் ஒரு ரோல், அப்புறம் ராஜாமணி விசுவுடைய அண்ணன் ராஜாமணி அவர் நடித்தது. இது நிறைய பேர் நடித்தது இதெல்லாம் இருக்கும். அது அந்த சமயத்தில் தான் கண்ணனுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே என்னன்னு தெரியலை, சீன்ஸ் வரலை. அது என்னமோ கொள்ள கண்ணன் ரொம்ப பிஸியாக, வேறு படங்களில் பிஸியாக என்னன்னு நமக்கு சொல்ல தெரியல. என்ன கண்ணன் வரல, கண்ணன் நான் கிளாஸில் அட்டண்டன்ஸ் எடுக்கிற சீனு, சரின்ட்டு ரெடி டேக் போகலாம் நம்ம பாட்டுக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கலான்ட்டு ஒவ்வொருத்தர் பேராக சொல்லுவோம், முருகேசன் எஸ்ஆர் அப்படிமா, கிருஷ்ணன் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் சொல்லி எஸ்ஆர் எஸ்ஆர் உள்ளேன் ஐயா அப்படிமா, கண்ணன் வள்ளியா இன்றைக்கும் வள்ளியா கண்ணன் சரி ஓகே ரைட் அடுத்தது அப்படின்ட்டு படிப்பேன். அது செட்டில் எல்லோரும் கை தட்டினாங்க முடிச்சுட்டு, என்னப்பாண்ணா ஏ நான் என்னப்பா நான் ஏதோ கண்ணன் ஒரு பேர் சொன்னேன், நீ எதுக்கு இந்த கண்ணன் நினச்சிக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு இன்றைக்கும் கண்ணன் எனக்கு நல்ல நண்பன் தான். இன்றைக்கி அமெரிக்காவில் போய் ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிட்டார் கண்ணன். நிறைய ஃபேஸ்புக்கில் எல்லாம் குட்டி குட்டி கதைகள் நிறைய விஷயங்கள் எழுது, புரட்சி கருத்துக்களோடு எழுதக்கூடிய ஒரு சின்ன ராமானுஜர் வழிவந்த ஒரு வீர வைஷ்ணவன் கண்ணன். ஸோ இது ஒரு விதமான ஒரு படம். அது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவம் அவ்வளோதான், அதுக்கு மேலே பெருசாக அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. சினிமா நடிப்பு என்பது சினிமா தொழில், ஒரு ஸ்லேட்டில் எழுதிட்டு அந்த ஷார்ட் முடிஞ்சோடனே அழிச்சிட்டு மறந்து போயிடணும், அதை அப்படியே தூக்கி நடக்கூடாது. இந்த படத்தில் நான் அப்படியே நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி அருந்ததிக்கு தான் தாலி கட்டியிருப்பேன், அப்புறம் அருந்ததியுடைய அந்த காலை பிடிச்சி 7 இது வச்சு, அதுக்கு பிறகு அருந்ததிக்கே நான் அருந்ததி காட்டுவேன், அதோ அருந்ததி பார் அப்படின்னு காட்டுவேன். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அருந்ததி இன்றைக்கி நல்லபடியாக லைஃப்பில் செட்டில் ஆகி நல்லபடியாக ஐ திங்க் சென்னையில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்க்குறது தான். ஓகே, பிரசன்னா அடிக்கடி பார்த்துட்ருக்கேன். பிரசன்னா இங்கே தான் நம்ம ஏரியா தான். பிரசன்னாவுக்கு வந்து ஒரு நல்ல எனக்கு அவனுக்கு எதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணி, இப்போ கண்ணா இது மாதிரி காருக்கு வாங்கினேன் இது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க நீ தான் ஹெல்ப் பண்ணணும், ஏசி வாங்கினேன் பிரச்சனை பண்ணிட்டாங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிமானா. இப்போ கொஞ்ச நாளாக பிரசன்னா பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இருந்து கொண்டிருக்கிறான், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஓகே, அடுத்தது ஜோக்ஸ். அந்த டாக்டர்னா அரசியலில் ரொம்ப ஆர்வமா? ஆமாம், தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களுக்கு இலவச சிகிச்சை அப்படின்னு போட்டு வச்சுருக்காரு, பார்க்கலையா? வேட்பாளருக்கா? ஓகே ஓகே, வாக்காளர்னாக்க கட்டுப்படி ஆகாது. பிஜேபி இசக்கி சென்னை கூட்டணியில் 1 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டிங்களே, ஏன் தலைவரை
அப்படின்னா ஒப்பந்தத்தை ஹிந்தியில் போட்டு வச்சுருக்காங்கப்பா, நமக்கு படித்தரல, ஏதோ நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு கைத்து போட்டேன். அப்படி தான் புரிஞ்சுது. கே கல்யாணி விக்கிரவாண்டி, தலைவருக்கு மூணு சம்சாரம்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? பிரச்சாரத்துக்கு கிளம்புற நெத்தியில் ஆர்த்தி எடுத்து வச்ச மூணு பொட்டு வரிசையாக ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்ததே. வி ஆதித்ய நிமலன் கடலூர், நல்ல வேலை நெத்தி கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும், இல்லைன்னா சில பேர் நெத்தியே பார்த்தாது. அத்தனை பேரும் கையை வச்சு என்னத்த பண்ணுறது? தலைவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துருச்சுன்னு எதை வச்சு சொல்கிற? மேடையில் பொன்னாடிக்கு பதிலாக கம்பளி போர்வை போத்துறாங்களே, அதை வச்சு தான். எம் சுப்பையா கோவை, எதுக்கு உங்கள் வீட்டில் கடன் கிடையாது அப்படின்னு எழுதி ஒட்டி வச்சுருக்கீங்க? போன தேர்தலில் பணம் தரதா சொல்லி டோக்கன் தந்தாங்கள, அவங்களெல்லாம் உள்ளேயே விடமாட்டேன். அது 20 ரூபா டோக்கனாக இருந்தாலும் சரி, 50 ரூபா டோக்கனாக இருந்தாலும் சரி, ஏமாற்றிட்டாங்களே. அதான் ஆ கதிர்வேல் திருவாரூர், தொகுதி பங்கீட்டில் நான் கேட்டதை கொடுக்க முடியலன்னா அதில் பாதியாவது கொடுங்க அப்படின்னு சொன்ன நம்ம தலைவரை திட்டி அமிச்சிட்டாங்களே, ஏன்பா நியாயமா இது? இவர் கேட்டதே ஒரு தொகுதி, அதில் பாதி எப்படி கொடுக்குறதுங்க? 6 தொகுதி சேர்ந்தாதான் ஒரு எம்பி, எம்எல்ஏன்னா 1 தொகுதி, இதில் 3 தொகுதியை எப்படி கொடுக்குறது? தலைவர் பாவம் அப்பாவியாக இருக்கார், தேன் ராஜா திருநெல்வேலி. பாதி தேன் ராஜா ஜோக்கு, மீதி நம்ம நடுவில் எக்ஸ்பிளனேஷன், அதனால தான் இது இப்படி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நமக்கு வந்து மகா பெரியவர். மகா பெரியவருக்கு அன்றைக்கி மடத்தில் ஏகப்பட்ட கூட்டம் வந்து, கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு ரொம்ப டயர்டாக இருக்கா, எப்படியாவது பெரியவாளை பார்க்கணுன்ட்டு இப்படியே 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 வர, அங்கேயிருந்தே வர என்னென்னு தெரியல வந்துட்டுருக்கா. அதுக்கு நல்ல பெரியவா அப்படி பண்ணும்போது அந்த பக்கத்தில் இருக்க பையனை கூப்பிட்டு, அங்கே ஒரு வெத்தலை இருக்கு பார், அதை எடுத்து பத்திரமா வை அப்படின்னு. வெத்தலையே எடுக்க சொன்னார், ஏதோ காலில் எல்லாம் பற்றக்கூடாதுன்னு. அது எதுக்கு பத்திரமா வைன்னு சொன்னார்? ஆனால் பெரியவா சொல்லிட்டா நம்ம ஜாகிரதையாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த பையன் அதை பத்திரமா அப்படியே வச்சுட்டான். அப்படியே அந்த வர அந்த பொண்ணுக்கு பெரியவாளை பார்க்கணுன்னா அது பொண்ணை நிற்கிறாங்க, 200 பேர் 300 பேர் நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி ஏந்துட்டான். ஏந்து அவர் கூட்டத்தை நோக்கி வர ஆரம்பிச்சுன்னா அப்படியே கூட்டம் நகருது. பெரியவா வரல, பெரியவா நம்மளை நோக்கி வரானா எவ்வளோ பெரிய சந்தோஷம். நகரும்போது வேறு வந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நிற்கிறார், என்னம்மா உன் பேர் என்ன அப்படிங்கிற, சின்ன பொண்ணுங்கிற. இல்லை சின்ன பொண்ணு தான் நீ, உன் பேர் என்ன அப்படின்ற. இல்லை என் பேரே சின்ன பொண்ணு தாங்க. அப்படியா, சரி அப்படின்ட்டு அந்த பையனை பார்க்குறார். அந்த வெத்தலையை எடுத்து வச்சுப்பாங்க, பார்த்தோன்னா அவன் ஓடி வர்றான், அந்த வெத்தலையை கொடுத்தோன்னா கொடு அந்த பொண்ணுக்கிட்டங்கிறார். அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தோன்னே சாப்பிடுமா, அதை சாப்பிட்றான் அந்த பொண்ணு. சாப்பிட்டோன்னே, ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஐயா, ஒன்றும் கவலைப்பட எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்ட்டு போயிட்டு அந்த பொண்ணு மட்டும் பின்னாடி போகிறான். அந்த பொண்ணுக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சுனால நிறைய மாதம் கர்ப்பிணி அந்த பொண்ணு, பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறா. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியலை, என்னடா இது, கூட்டத்தை நோக்கி வந்தார், வந்துட்டு ஒரு வெத்தலையை கொடுத்தார் அந்த பொண்ணுக்கு என்னன்னு. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட என்னம்மா விஷயம், பெரியவா கிட்ட நீ ஏதாவது வேண்டிக்கிட்டியா அப்படின்னு வெளியில் ஒருத்தர் ஓடி போய் கேட்குறார். ஏன்னா இது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்ன காரணம்னு தெரியல, இப்போ ஏன் பெரியவா பண்ணால் தெரில. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, ஐயா நான் என்ன பாகியம் பண்ணேன்னே தெரியலை, பெரியவாவில் எனக்கு குழந்தை பிறக்க போகுது, நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டு வந்தேன். வந்த இடத்துல அப்படி உனக்கு ஒரு குமட்டலும் வாந்தியும் வந்துருச்சு, நான் இத்தனை பேர் நிற்கிறாங்க, நான் எப்படி அதை அடக்க முடியும், என்ன பண்ணது தெரில, ஐயா பெரியவா காப்பாற்று அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். அந்த சமயம் அவரே நேரம் வந்து அந்த ஒரு வெத்தலையை கொடுத்துட்டாரு. நான் சுற்றி பார்க்குறேன், மரத்தில் பூ இருக்குது, பழம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் யாருக்கிட்டேயும் வெத்தலையே இல்லை, இது என்னன்னு தெரில, ஆனால் பெரியவா கொடுத்தது எனக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டவருக்கு மெய் சிலிர்த்து போச்சு. அதாவது இல்லாத ஒரு பொருள் அதை தேடி ஒரு பொண்ணு வருவா, அதுக்கு கொடுக்கணும்னு எடுத்து வைக்கிறார் பாருங்க, அது வந்து அது தெய்வ கடாட்சம். இல்லைன்னா சாதாரணமாக நடக்காது அதெல்லாம். அது வந்து அது நம்ம கோயிலுக்கு போகிறோம், இப்போ கடவுளே எனக்கு இது பண்ணி கொடுக்கும்போது டக்குன்னு ஒரு பூ விழும், அப்போ நினைக்கிறோம் கடவுளே நமக்கு அந்த அனுகிரகம் பண்ணிட்டான்னு நினைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் மகா பெரியவர்கிட்ட போகும்போது அந்த அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அது நடத்தி கொடுக்கப்படும். நான் தான் சொல்லியிருக்கேன், நிறைய தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க. சங்கரம்மடம் போனுங்க,
தட்டாமையே அது திறந்து வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடியவர் தான் மகா பெரியவர் அப்படின்னு நான் பல இடத்துல நான் பேசியிருக்கேன். ஓகே, யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன பண்ணுறேன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கூட mylapoorMLA@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இதில் சொல்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் கன்வின்ஸ் ஆனால் நீங்கள் டொனேட் பண்ணலாம். பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நான் பிடிவாதமும் பிடிக்க மாட்டேன், கம்பலும் பண்ண மாட்டேன். ஓகேயா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சந்திரசேகராயிஷாயிஷா சுந்தரேஸ்வரா.